ஏஹ கைஸ், நான் உங்களின் டிஎன்பிசி தமிழ்ச்சி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரெண்டு லெசனுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் காந்தி வேலுநாச்சியார், இந்த ரெண்டு பார்த்துக்குரிய ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். விளக்கத்தோட பார்க்க போகிறோம். ஏன்னா புக்ஸ்லருந்து நடத்தாமல் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து அதிலிருந்து ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன சின்ன கதைகள் அதில் வரும். தமிழ்நாட்டில் காந்தி எடுத்துகிட்டோம் அப்படின்னா, அவர் சென்னைக்கு எப்போ வந்தார், மதுரைக்கு எப்போ வந்தார், அவருடைய உடையில் எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியார் எடுத்துக்கிட்டோம், அவருடைய பிறப்பு, எங்கே பிறந்தார், யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் கணவர் வந்து எப்படி போரில் இறந்தார், அதுக்கப்புறம் சிவகங்கை எப்படி மீட்டாங்க அப்படிங்கிற நிறைய க்வெஸ்சனுக்கு இதில் ஆன்சர் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காந்தி சென்னைக்கு வந்த ஆண்டு. இதில் வந்து முதல் முறையாக காந்தின்னு போட்டிருப்பேன், தெரியாமல் போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் படிக்கும்போது சென்னைக்கு வந்த ஆண்டு காந்தி 1919 போட்டிருக்கனால, நான் அஷுஷலாக சென்னைக்கு முதல் முதல்ல அப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு போட்டேன். ஆனால் வந்து இதில் பார்க்கும்போது சென்னைக்கு வந்து அவர் வந்து 1896 வந்து அவர் வந்திருப்பார். சரிங்களா, அப்போ இது வந்து செகண்ட் டைம் வந்திருக்கிறாரு. 1906 தான் ஃபஸ்ட்டு அவர் எங்கே வந்திருக்காருனா சென்னைக்கு வந்திருக்கிறாரு. இது செகண்ட் டைம் வந்திருக்காரு. சரிங்களா, அப்போ காந்தி இரண்டாம் முறையாக சென்னைக்கு வந்தாண்டு, இல்லைன்னா சென்னைக்கு வந்தாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1919 பிப்ரவரி மாதம் வந்திருக்கிறாரு. ரௌலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வர நேரத்தில் ரௌலட் சட்டம் அப்படிங்கிறத ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்காக தான் வந்து சென்னை வந்திருப்பார். சரிங்களா, ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராட ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடந்தது அப்படின்னா ராஜாஜி. ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராட ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடந்தது அப்படின்னா ராஜாஜி. ரௌலட் சட்டம் எதிர்ப்பு போராட்ட ஆலோசனை கூட்டத்தின் போது இடையில் வந்தவர் யார், பாரதி. அதாவது ரௌலட் சட்டத்தை பற்றி ராஜாஜி வீட்டில் போய் இவர் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. அப்போதைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இடையில பாரதி வந்துட்டார். அதுதான் கேட்டிருக்காங்க, ரௌலட் சட்டம் எதிர்ப்பு போராட்ட ஆலோசனை கூட்டத்தின் போது இடையில் வந்தவர் யார் அப்படின்னா பாரதி. பாரதியை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி. இந்த மாதிரி இடையில வந்தோடனே காந்தி கேட்குறாரு, யார் இவர் அப்படின்னு கேட்கவுடனே அதுக்கு என்ன சொல்கிறார் ராஜாஜி, சொல்கிறாரு பாரதி வந்து எங்கள் தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாரா, ராஜாஜி. பாரதியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றவர் காந்தியடிகள். வந்தார், வந்தோடனே என்ன சொன்னார், இந்த மாதிரி சாயங்காலம் ஈவினிங் கூட்டம் போட்டிருக்கோம், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு காந்தி சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு நாள் மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு காந்தி சொல்லும்போது பாரதி அவர்கள் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் முடியாது, சொன்னது சொன்னபடி தான் நடக்கணும், பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய அதை வேலையை பாருங்கள், நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால தான் வந்து பாரதியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றவர் காந்தியடிகள். காந்தியின் ஆடை தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீளமான வேட்டி, மேல் சட்டை ஒன்று போட்டிருப்பார், பெரிய தலைப்பாகை போட்டிருப்பார். அதுதான் அவருடைய காஸ்ட்யூம். முதல் முறையாக இதுவும் வந்து காந்தி மதுரைக்கு வந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தோம்னா, மதுரைக்கு முதல் முறையாக வந்தது 1921 செப்டம்பர் மாதம் தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி வரும்போது எதில் வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா புகை வண்டியில் வந்திருக்காரு. கேட்பாங்க ஆப்ஷன், காந்தி அவர்கள் 1921 ஆண்டு மதுரைக்கு டேசில் பயணம் செய்தார், புகை வண்டி அப்படிங்கிறத கேட்கும்போது புகை வண்டி. அப்படி போகும்போது எல்லோரும் வந்து சும்மா வேட்டி மட்டும் கோமணம் மட்டும் கட்டிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன இப்போ இருக்காங்க, நம்ம மட்டும் நிறைய ஆடைகள் அணிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தன்னுடைய கடைசி திருக்கோலம் அப்படின்பாங்களா, அதை வேஷ்டி மட்டும் கையில் ஒரு குச்சி மட்டும் வச்சுட்டு கடைசி வரைக்குமே அவர் வாழ்க்கையை வாழ்ந்தார். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மக்கள் தான் அவங்களுக்கு காரணம். கேட்பாங்க, காந்தியின் ஆடை தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பயணம் மதுரை, புகைவண்டியில் போகும்போது பார்ப்பார்லாம் அந்ததுதான். எளிமை திருக்கோலம் என அழைக்கப்படுபவர் காந்தியடிகள். காந்தி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து பகுதியான சுற்றுப்பயணம் செய்ய ஒரு பகுதியான காரைக்குடியில் தங்கிய ஊர், சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது காரைக்குடி வந்திருக்காரு. அப்போதைக்கு தங்கிய ஊர் எதுன்னு பார்த்தோம்னா கானாடு காத்தான். எனது கானாடு காத்தான், கானாடு காத்தான் ஊரில் ஒரு பணக்காரரின் வீட்டில் தங்கிய போது எந்த நாட்டுப் பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டனர், அந்த வீடு ஃபுல்லாக எந்த நாட்டுப் பொருளால் அலங்கரிக்கப்பட்டனா வெளிநாட்டுப் பொருட்களால். இந்த வெளிநாட்டுப் பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டதை பார்த்து காந்தி கேட்டார், இந்த மாதிரி வெளிநாட்டுப் பொருட்களை அலங்கரிக்கிறீங்களே, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பத்தில் ஒரு பங்கு அளவு அதுக்கு செலவழித்ததை விட எனக்கு பத்தில் ஒரு பங்கு நீங்கள் கொடுத்துருங்க, இதை விட நான் அழகாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் வெளிநாட்டு அலங்காரங்களை விட அழகாக அலங்காரம் செய்ய காந்தி கேட்ட தொகை என்னென்னா பத்தில் ஒரு பங்கு.
காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் செல்ல மறுத்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில் ஆலயம், அடுத்து வந்து குற்றால பகுதி. மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து என்னென்னா ஒரு சாரார் மட்டும்தான் போகணும், எல்லாருமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த கோயிலுக்கு போக மாட்டார். ஆனால் பிற்காலத்தில் வந்து அதுக்காக பாடுபட்டவங்களாம் இருப்பாங்க, அவங்க பின்னாடி படிப்போம் சரிங்களா. அதில் வந்து யார் வருவார்னா அவர் சொல்கிறேன், அதெல்லாம் பின்னாடி வந்து சரி எல்லோரும் போகலாம் அப்படின்னு ஒரு உரிமை கிடச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார் பின்னாடி திரும்ப வரும்போது. அடுத்து வந்து குற்றால பகுதிக்கு குற்றால அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு போவார். போகும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லா சாராரும் எல்லாருமே குளிக்கலாம் அந்த அருவியில், ஆனால் அந்த அருவிக்கு போகிற வெள்ள ஒரு சர்ச்சு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட சாரார் போகாதனால அவங்களும் போய் அந்த அருவியில் குளிக்க முடியாது, அப்போ நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் செல்ல மறுத்த இடங்கள் என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மன் ஆலயம், குற்றால அருவி. காந்தி எங்கு வாழ்ந்தபோது தமிழ் மொழியை கற்க தொடங்கினார், தென்னாப்பிரிக்கா. காந்தி வந்து ஃபஸ்ட்டு வந்து 1915 வரைக்குமே அவர் தென்னாப்பிரிக்காவில் தான் இருந்தார். 1915 அப்புறம்தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தார். இப்போ காந்தி எங்கு வாழ்ந்தபோது தமிழ் மொழியை கற்க தொடங்கினார், தென்னாப்பிரிக்கா. காந்தி அவர்களை கவர்ந்த நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் கையேடு, அதாவது தமிழ் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும்போது தமிழ் கையேடு அவருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுனால தமிழ் கையேடு. இது வந்து யார் எழுதியிருக்காருன்னா ஜியு போப். இப்போ ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும் அவர் வந்து கவர்ந்த நூல் சரிங்களா. அப்போ நூல் வேற கையேடு வேற சரிங்களா. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. சென்னை இலக்கிய மாநாட்டில் தலைமை அதாவது தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாட்டில் தலைமை வகித்தவர் காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சுவாமிநாதன். இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே வந்து குழப்பம். தலைமை அப்படிங்கிறது வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற யாருன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். ஏன்னா வெளியில் இருக்கும்போது தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, அது மாதிரி யாரை வச்சிட்டோம்னா தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். வரவேற்பு குழு தலைவர் அப்படின்னா உ.வே. சுவாமிநாதன் அவர்கள். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றவர் யாருன்னா காந்தியடிகள். ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா நம்ம உ.வே. சுவாமிநாதன் அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருக்கும்போது அவர் தான் இன்ட்ரடக்ஷன் சொல்லணும், இந்த மாதிரி இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படி இன்ட்ரடக்ஷன் தமிழ் கேட்டோடனே நம்ம காந்தியடிகளுக்கு வந்து இவரோட அடிநிலையில் தான் நான் தமிழ் கற்கணும் அப்படிங்கிற ஆவல் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த வாக்கியத்தை யாரை பார்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னா உ.வே. சுவாமிநாதன். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா உ.வே. சுவாமிநாதன் அவர்கள். அப்போ இந்த இதெல்லாம் இந்த பாடத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த வருஷங்களை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு, 1919 வர்றாரு சென்னைக்கு. சென்னையில் வந்து காந்தி ராஜாஜி இவங்க மூணு பேர் கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, 1921 எங்கே போகிறாரு, மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போகிறப்ப என்னாகுது, அந்த உடையோட மாற்றங்கள் ஏற்படுகிறது சரிங்க, உடை மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் காணாடுக்கு தன் காரைக்குடி போகிறார். காரைக்குடியில் போய் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற இதெல்லாம் பார்க்குறாரு. திரும்ப அதுக்கப்புறம் திரும்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு, அப்புறம் குற்றால அருவிக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு சரிங்களா. அதுக்கப்புறம் 1937 வந்து சென்னை இலக்கிய மாநாட்டில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும்போது அதில் வந்து கான்செப்ட் யாருன்னா உ.வே. சாவர்வார், காந்தி வருவாங்க, இவங்க மூணு பேர். அப்போ குறிப்பிட்டு சொல்லப்போனால் காந்தி அவர்கள் என்னென்ன பங்கு தமிழ்நாட்டில் எப்போ வந்தாரோ அதோடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் அதில் கான்செப்ட். அப்போ இந்த வருஷங்களை மறக்கக்கூடாது. அப்புறம் இந்த உ.வே.சா திருவிக்கா ரெண்டுமே குழப்பம் சரிங்களா. சென்னை வரும்பொழுதெல்லாம் காந்தியடிகளுக்கு இன்னொரு உன்னோடு இருக்குது, சென்னை வரும்பொழுதெல்லாம் காந்தியடிகளுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கா. அது பின்னாடி வரும் திருவிக்கா உ.வே.சா குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட்லேயே இந்த பாடத்துலேயே நான் சொல்லிடுறேன். என்னென்னா காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் அவரின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. அதுக்கடுத்த படம் என்ன பார்த்தோம்னா வேலுநாச்சியாரோடைய ஒன் வேர்ட்ஸ் பார்த்துலாம். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்த பெண் அப்படின்னு கேட்டாலும் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். வேலுநாச்சியார் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். கட்டி கொடுத்தது எங்கே பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம். ராமநாதபுரம் சிவகங்கை எல்லாமே ஒரே பக்கத்தில் இருக்குது சரிங்களா. வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து.
வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து. வேலுநாச்சியார் கணவர் பெயர் அப்படின்னா முத்து வடுகநாதர். இதில் வந்து முத்துங்கிறது ரெண்டு இடத்துலையுமே வந்திருக்கனால குழப்பக்கூடாது. செல்லமுத்து அப்படிங்கிறது செல்லமாக வந்து தன்னுடைய மகளை வந்து வளர்த்துருக்கிறாரு, அப்போ செல்லமுத்து. முத்து வடுகநாதர் அப்படின்னா பெரும்பாலும் கணவன் மனைவி கூடையிலே வந்து கடுகடுகடுன்னு இருக்கிறது இயல்பு. அப்போ முத்து வடுகநாதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ராமநாதபுரம் மன்னர் யார்? செல்லமுத்து. சிவகங்கை மன்னர் யார்? முத்து வடுகநாதர். வேலுநாச்சியார் கற்ற மொழி, வேலுநாச்சியார் தெரிந்த மொழிகள் என்னென்னா தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. நான்கு மொழி, தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. வேலுநாச்சியாரின் திறமை என்னென்ன திறமை இருக்குது அப்படின்னா சிலம்பாட்டம், சிலம்பு தெரியும், குதிரையேற்றம், வாள் பயிற்சி, வில் பயிற்சி, இது எல்லாமே வந்து ஒரு வீர பெண்ணுக்கு அந்த காலத்தில் இருந்தது. இருந்து குதிரை கண்டிப்பாக ஓட்ட தெரியணும், வாள் பயிற்சி தெரியணும், வில் பயிற்சி தெரியணும். சிலம்பம் அவ சிலம்பம் முக்கியமானதாக இருந்தாலும் இந்த மூணு ரொம்ப முக்கியமாக மேக்ஸிமம் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கும். அப்போ யாச்சுன்னா வேலுநாச்சியார் திறமைனா சிலம்பம் ஏற்றம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி. திருமணம் நடந்துச்சு, முத்து வடுகநாதரோட திருமணம் நடைபெற்று நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போதைக்கு முத்து வடுகநாதருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை ஏற்படும் பொழுது அந்த வீர மரணம் அடைஞ்சிரும் போது அவருடைய காளையார் பகுதி வந்து கைப்பற்றப்படுது ஆங்கிலேயர்களால், சரிங்களா? அப்போ முத்து வடுகநாதன் ஆங்கிலேயருடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் காளையார் கோவில். காளையார் கோவில், காளையார் கோவில் அவங்களால கைப்பற்றப்பட்டுச்சு. அடுத்து சிவகங்கையும் அவங்களால கைப்பற்றப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன, வேலுநாச்சியார் வந்து ஒளிந்து மறைந்து வாழ்கிற சூழலை ஏற்பட்டுருச்சு. வேலுநாச்சியார் தங்களின் படைகளுக்கு பயிற்சி அளித்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் கோட்டை. வேலுநாச்சியார் தங்களின் படைகளுக்கு பயிற்சி அளித்த இடம் திண்டுக்கல் கோட்டை. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு காளையார் கோவில் கைப்பற்றப்பட்டது? இந்த வருஷம் ஃபுல்லாக திண்டுக்கல்ல கோட்டையிலே வந்து மற்ற அதுங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காளையார் கோவிலை வந்து கைப்பற்ற போயிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 8 ஆண்டுகளுக்கு பிறகு. வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன் வேர்ட்ஸ் இருக்கும், லைனாக கொடுத்துருப்பாங்க. யார் இந்த குற்றம் சொன்னாங்க, யார் இதை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டவராயர் வந்து சொல்லுவார், சொல்லிகிட்ருப்பார் இந்த மாதிரி நம்ம யார் வேலுநாச்சியர்கள் சொல்லிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து காளையார் கோவிலையிலேருந்து 8 வருஷம் ஆச்சு, எப்போ நம்ம இவன் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தாண்டவராயர் சொல்லுவார், இந்த ரெண்டு பேத்துக்கு மட்டும் மோஸ்ட்டு கான்செப்ட், தாண்டவர் சொல்லு நம்ம சீக்கிரம் வந்து நம்மளுடைய காளையார் கோவிலையும் சிவகங்கை மாவட்டத்தை மீட்டெடுப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தாண்டவராயர் சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் அப்போ இருந்திருக்கிறாங்க. அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா படைகள் வர சவுண்டு கேட்குது. போய் பார்த்தோம்னா ஐதர் அலியை படைகள் வந்து அனுப்பியிருப்பார். அது என்ன அலி, என்ன படைன்னு பார்த்தோம்னா ஐதர் அலி வேலுநாச்சியாருக்கு அளித்த குதிரைப்படை வீரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா 5000 குதிரைப்படை வீரர்கள் கேட்பாங்க. ஐதர் அலி வேலுநாச்சியாருக்கு எந்த படைகளை, குதிரைப்படையா, யானைப்படையா, காலாட்படையான்னு கேட்பாங்க. அதில் வந்து குதிரைப்படை வீரர்களை தான் வந்து என்ன 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியிருக்காங்க. யார்? ஐதர் அலி. ஐதர் அலி எங்கே இருக்கார்? மைசூரில் இருக்கார். மைசூர்லேருந்து வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ண வருது ஐதர் அலி, சரிங்களா? அப்படி வந்தோடனே இவங்களை வந்து ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன அடுத்த இடத்துல சொல்கிறாரோ, அதான் வீரர்கள் வந்துட்டோம்னா நம்ம போய் கண்டிப்பாக வேகமாக போய் சிவகங்கை இருந்தது காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் அப்படின்னு யார் சொல்கிறாரு அப்படின்னா பெரிய மருது. பெரிய மருது தான் எல்லாத்துலேயுமே அவசரப்படுவார், சரிங்களா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ பெரிய மருது சொல்லும்போது இல்லை, நம்ம அதுக்கு நேரம் காலம் பார்த்து தான் போகணும் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன வேர்டு வந்து யார் சொன்னது அப்படிங்கிறதுக்காக வருங்கிறதுக்காக சொல்கிறேன். வேலுநாச்சியார் ஐதர் அலியிடம் பேசிய மொழி என்ன அப்படின்னா உருது. ஏன் அப்படின்னா இப்போ அந்த வேலுநாச்சியாரும் தாண்டவராயரும் பேசும்பொழுது எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஐதர் அலி வந்து நம்ம கேட்டால் உதவி கேட்டால் செய்வார் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கவும் வேலுநாச்சியார் கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, எப்படி தெரியும் அப்படிங்கவும் நீங்கள் வந்து ஐதர் அலிகிட்ட உருது மொழியில் பேசுகிறீங்க. அப்போயே வந்து அவர் முகத்தில் வந்து அவரோட மகிழ்ச்சி இருந்துச்சா, நம்ம மொழியாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து உதவி செய்வார்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க அப்படின்னு தாண்டவராயர் சொல்லியிருக்காரு. அதனால தான் வேலுநாச்சியார் ஐதர் அலியிடம் பேசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா உருது. வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை யாருன்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்கள். இவங்க தான் மேலே பாருங்கள்,
வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னு பார்த்தோம்னா பெரிய மருது சின்ன மருது. வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது சின்ன மருது, அவங்க தான் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமையாக இருக்கிறாங்க. வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தலைமை யாருன்னு பார்த்தோம்னா குயிலி. வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தலைமை குயிலி. வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா காளையார் கோவில். வேலுநாச்சியார் முதலில் கைப்பற்றிய பகுதி காளையார் கோவில். சரி, காளையார் கோவிலாக பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய மருது தான் அடுத்து வராரு. காளையார் கோவில் முடிச்சிட்டோம்னா வாங்க சிவகங்கை அடுத்து போய் கைப்பிடிப்போம் கை அப்படின்னு அவசரப்படுத்துகிறாரு. அப்போ வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து இப்போ போகக்கூடாது, இப்போ வந்து கோட்டைகள்லாம் மூடியிருப்பாங்க, எப்போ கோட்டை திறந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயதசமி அன்னைக்கு வந்து கோட்டை திறந்துருக்கோம், அன்னைக்கு நம்ம போனோம்னா ஈஸியாக கைப்பற்றலாம் அப்படின்னு வந்து வேலுநாச்சியார்கள் சொல்கிறாங்க. சிவகங்கை கோட்டை திறக்கப்படும் திருநாள் எதுன்னு பார்த்தோம்னா விஜயதசமி. சிவகங்கை கோட்டையில் விஜயதசமி அன்று யார் மட்டும் உள்ளே செல்ல அனுமதி. அந்த மாதிரி விஜயதசமி அன்னைக்கு தான் கோட்டை திறக்கும், அன்னைக்கு வந்து பெண்கள் மட்டும் உள்ளே போகலாம். யார் பெண்கள் மட்டும் உள்ளே போனாங்கன்னா நம்ம பெண்கள் படைப்பிரிவினர் எல்லாருமே வந்து பூக்கள் பழங்கள் கொண்டு போகிற மாதிரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவகங்கை கோட்டையில் விஜயதசமி அன்று யார் மட்டும் உள்ளே செல்ல அனுமதினா பெண்கள். அதுக்கப்புறம் பெண்கள் போகணும் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கிடையில் வந்து அடைச்சி சொல்கிறாங்க, இது மாதிரி உடையாளுங்கிற பெண்ணை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த பெண் யாருன்னு பார்த்தோம்னா உடையாள். உடையாள் எப்படின்னா உடந்தையா போ, உடந்தையா சொல்லிக்கொடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த பெண் யாருன்னு பார்த்தோம்னா உடையாள். வேலுநாச்சி அதனால் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் கொண்டுட்டாங்க. கொல்லவும் என்ன செஞ்சிட்டாங்க, அப்போல்லாம் வந்து வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்கல் அதாவது நடுக்கல் நடுவது வழக்கம் அப்படிங்கிற தொல்காப்பி ியத்திலே இருக்குது. அப்படிங்கும்போது வேலுநாச்சியார் வந்து உடையாளுக்கு வந்து நடுக்கல் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வேலுநாச்சியார் யாருக்கு நடுக்கல் வைக்க சொன்னார் அப்படின்னா உடையாள். உடையாளின் நடுக்கல்லுக்கு வேலுநாச்சியார் செய்த மரியாதை, இது மாதிரி நடுக்கல் வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயதசமி அன்னைக்கு நம்ம கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து நடுக்கல் வச்சுருக்கிறத பார்த்து குதிரையிலேருந்து இறங்கி அவங்களுக்கு வந்து போட்டிருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு வந்து வச்சு கும்பிட்டு போவாங்க. அப்போ உடையாளின் நடுக்கல்லுக்கு வேலுநாச்சியார் செய்த மரியாதை தன்னுடைய தாலியை காணிக்கையாக செலுத்தினார். ஆயுத கிடங்கில் விழுந்து உயிர் துறந்தவர் யார் அப்படின்னா குயிலி. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விஜயதசமி அன்னைக்கு கோட்டைக்கு போயிட்டாங்க, பெண்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆயுத கிடங்கை முத எரிச்சிருங்க, அந்த ஆயுத கிடங்கை நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, ஆயுத கிடங்களை எரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது குயிலியே வந்து தான் மேலே இதை எண்ணெயை ஊற்றி அந்த ஆயுத கிடங்களை குதிக்கவும் அந்த இது வந்து குப்பு குப்புன்னு எரியவும் மற்ற ஆட்கள் எல்லாமே உள்ளே வந்து ஈஸியாக வந்து போரிட்டு அந்த சிவகங்கையை நீட்டிடுவாங்க. அதனால தான் வந்து ஆயுத கிடங்கில் விழுந்து உயிர் துறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குயிலி. இதனால் என்ன ஆகுது, சிவகங்கை மீட்கப்படுது. சரிங்களா, அதுக்கப்புறம் சிவகங்கை மீட்டாங்க. வேலுநாச்சியார் காலம் அவருடைய காலம் பார்த்தோம்னா 1730 முதல் 1796 வரை, சுமார் 66 வயசு வரைக்கும் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. வேலுநாச்சியார் காலம் 1730 முதல் 1796. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டாண்டு 1780. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1780. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்து மீட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது 1772 வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் மீட்டிட்டாங்க, இது பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டாண்டு 1780. தமிழ்நாட்டின் காந்தி வேலுநாச்சியார் இந்த ரெண்டு பாரத்துக்குரிய ஒன்வேர்டு பார்த்தாச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.